الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الاعمال يا رب العالمين غنيت الكوريا اخوته اخواته அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய குடும்பவியல் தொடர்பாக பல்வேறு அம்சங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அலகது குடும்ப வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் நிம்மதி அமைதி என்பதை சூரத்துர் ரூம் இருபத்தி ஓராவது வசனத்தின் நிழலிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையில் அல் மவத்தா ஒர் ரஹ்மா அன்பும் இரக்கமும் பாசமும் இருக்க வேண்டும் என்பதையும் அந்த வசனம் நமக்கு சொல்வதை நாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறோம் கணவனும் மனைவியும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மத்தியிலே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நூறு வீதம் இருக்கின்றன அப்படி பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்வது என்பதற்கான அழகிய வழிகாட்டல்களை அல் குர்ஆன் நமக்கு தருகிறது அது பற்றி சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம் அதன் இறுதி கட்டம்தான் கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு கட்டமாக முயற்சி செய்து வெற்றி அளிக்காத போது இறுதியாக இரண்டு பேருடைய குடும்பத்தில் உள்ள நடுநிலையான மூத்த மனிதர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அதுவும் பலனளிக்காத பட்சத்தில் தான் தலாக் என்கிற ஒரு நிலைக்கு அந்த கணவன் செல்ல வேண்டும் என்பதை சென்ற வகுப்பிலே நம்ம பார்த்தோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே விவாகரத்திலே தலாக் ஹோலோ ஃபசஹ் என்ற மூன்று முக்கியமான அம்சங்கள் இருப்பதை நாம் சென்ற வகுப்பிலே சுட்டி காட்டினோம் அதிலே ஆணுடைய கையில் இருப்பது தலாக் பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை ஹொலோ ஜட்ஜ் காதி அல்லது ஹாக்கிம் முடிவெடுப்பது ஃபசுஹ் என்பதையும் நாம் சென்ற வகுப்பிலே சுருக்கமாக சுட்டிக்காட்டியிருந்தோம் ஒரு ஆண் அவனிடம் இருக்கிற இந்த தலாக் என்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அபுதாவுத் திருமிதி இப்னுமாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு பிரபல்யமான ஹதீஸ் வருகிறது அதிலே ரசூல் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சலாதுன் ஜித்துஹுன்ன ஜித்துன் வ ந ஜித்துன் மூன்று விஷயங்கள் இருக்கின்றன அந்த மூன்றிலே சீரியஸான முடிவெடுப்பதும் சீரியஸ் தான் அதிலே பரிகாசமாக எடுத்துக்கொண்டாலும் அது சீரியஸான முடிவாகவே அமையும் என்று நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹுன்ன ஜித்துன் வசிலுஹுன்ன ஜித்துன் ஜித் என்றால் சீரியஸாக ஒருவர் செய்வது ஹசில் என்று சொன்னால் கேர்லெஸ்ஸாக பரிகாசமாக ஒன்றை செய்வது சீரியஸாக செய்தாலும் பரிகாசமாக செய்தாலும் அது சீரியஸ்தான் என்று சொல்லிவிட்டு அத்தலாக்கு ஒன்னிக்காக ஒரு ரஜா அதாவது தலாக் சொல்வதும் திருமணம் முடிப்பதும் தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை மீட்டி எடுத்துக்கொள்வதும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த ஹதீஸ் தொடர்பாக அறிஞர்கள் மத்தியிலே விமர்சனங்கள் இருக்கின்றன இமாம் இபுன் ஹஜர் ரஹிமுகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் ஷேக் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய சஹி சுன்னிபுன் மாஜா என்ற கிரந்தத்தில் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று கூறுகிறார்கள் இப்போ இந்த ஹதீஸின் மூலம் தலா விஷயத்தில் விளையாட்டு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தலாக்குடைய விஷயத்தில் விளையாட்டு கிடையாது தலாக் என்பது மிகவும் சீரியஸான ஒரு விஷயமாகவே கருதப்படும் எனவே இந்த தலாக்கை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் தலாக் சொல்லிவிட்டால் தலாக் நிறைவேறிவிடும் தலாக் சொல்லிவிட்டால் தலாக் நிறைவேறிவிடும் எனவேதான் தலாக் சொல்லுகிற விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லி இஸ்லாம் சொல்கிறது. அதிலே குறிப்பாக ஒருவர் கோபம் அவருக்கு மிகைத்திருக்கிற நேரத்தில் தலாக் சொன்னால் அந்த தலாக் இடம்பெறுமா என்ற விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் குறிப்பாக இமா இப்னு கயீம் அல் ஜசியா போன்ற அறிஞர்கள் கோபம் என்பது மூன்று நிலைகளை கொண்டது என்று சொல்கிறார்கள் ஒருவர் தலாக் சொல்லுகிற விஷயத்தில் கோபத்தோடு இருந்து கொண்டு தலாக் சொல்லுகிறார் என்றால் அவருடைய தலாக் என்பது மூன்று நிலைகளிலே அமைகிறது அதிலே ஒன்று அவர் கோபப்படுவார் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரியாது கோபப்படுகிறார் அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரியாமல் போகிறது இப்படியான ஒரு நிலையில் இருக்கிற ஒருவர் தலாக் சொல்கிறார் என்றால் அவருடைய தலாக் இடம்பெறாது அது தலாக்காக கருதப்பட மாட்டாது என்பதை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் நன்றாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் கோபப்படுவார் கோபத்தில் அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கே தெரியாது அவர் ஒரு பைத்தியகாரனை போல மாறிவிடுவார் இப்படியான நிலையில் இருக்கிற ஒருவர் தலாக் சொன்னால் அவருடைய தலாக் தலாக்காக கொல்லப்பட மாட்டாது இரண்டாவதாக கோபப்படுவார் அந்த கோபத்தில் அவர் செல்ஃப் கண்ட்ரோலை நூறு வீதம் இழக்க மாட்டார் அவருக்கும் ஒரு நிதானம் இருக்கும் ஆனால் கடுமையான கோபம் அவருக்கு வந்து விடுகிறது மனைவியுடைய விஷயத்திலே வந்து அவர் தலாக் சொல்லுகிறார் அப்படி தலாக் சொன்னால் அந்த தலாக் தலாக்காக கருதப்படுமா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அதிலே ஒல்லாகு ஆலம் சரியான கருத்து தலாக் நிகழாது என்பதை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் மூன்றாவது நிலைதான் நார்மலாக கோபம் வருவது அவர் செல்ஃப் கண்ட்ரோலை இழக்காத அளவுக்கு நார்மலாக கோபம் வரும் அந்த கோபத்தில் அவர் தலாக் சொல்லிவிட்டாராக இருந்தால் அந்த தலாக் இடம்பெறும் என்பதிலே உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாம் பார்க்குற முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் இப்போ கோபத்தோடு தலாக் சொன்னால் தலாக் நிகழுமா இல்லையா என்ற கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கோபத்தோடு தலாக்கு போய்விடக்கூடாது அதாவது தலாக் சொல்லுகிற விஷயத்தில் கடுமையான நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் போதையில் இருக்கிறான் போதையிலே அவன் இருக்கிற போது அவன் தலாக் சொல்கிறான் அப்படி தலாக் சொன்னால் அவனுடைய தலாக் தலாக்காக கருதப்படுமா இல்லையா போதையில் இருக்கிற ஒருவன் தலாக் சொன்னால் அந்த தலாக் தலாக்காக கருதப்படுமா இல்லையா என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன அதிலே முதலாவது கருத்து என்னவென்று கேட்டால் போதையோடு இருக்கிற ஒருவன் தலாக் சொன்னாலும் அந்த தலாக் தலாக்காகவே கருதப்படும் என்கிற கருத்து இந்த கருத்தை மாபு ஹனீஃபா மாலிக் ரஹ்முகுல்லா போன்ற அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள் ஒருவன் போதையில் இருக்கும்போது அவனுடைய புத்தி சரியாக வேலை செய்ய மாட்டாது எனவே அவன் சொல்லுகிற தலாக் தலாக்காக கருதப்பட மாட்டாது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஒல்லாஹு ஆலம் அந்த கருத்துத்தான் சரியானதும் கூட இங்கே நாம் இதிலும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே போதையோடு தலாக் சொன்னால் தலாக் நிகழுமா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு உலமாக்களிடத்திலே வந்திருக்கிறது என்று சொன்னால் தலாக்குடிய விஷயத்தில் எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அது நமக்கு சொல்லி காட்டுகிறது அதனால்தான் தலாக்கை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் தலாக் சொல்லுகிற ஒருவர் மனைவியை தலாக் சொல்லிவிடுகிறார் நான் உன்னை தலாக் சொல்லிவிட்டேன் அந்தி தாலிக் உன்னோடு எனக்கு வாழ முடியாது நீ உன்னுடைய தாயின் வீட்டுக்கு போய்விடு என்று அவர் தன்னுடைய தலாக்கை தன்னுடைய மனைவி சொல்கிறார் சாட்சியங்கள் எதுவுமே கிடையாது வேறு இரண்டு பேரோ அல்லது ஒருவரோ கூட இருந்து அதை பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை நீதிமன்றத்திற்கு போகவும் இல்லை இது நடப்பது வீட்டிலே அல்லது ஒரு ஒரு கடையிலே எங்காவது ஒரு இடத்திலே இப்படி நடக்கிறது என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தலாக்கை பற்றி பேசுகிற உலமாக்கள் சொல்கிறார்கள் அந்த தலாக் நிகழ்ந்துவிடும் சாட்சியம் கிடையாது போல் அவர் அந்த நீதிமன்றம் செல்லவில்லை காது இடத்திலோ ஹாக்கி இடத்திலோ அவர் நிற்கவில்லை ஜமாத்தாரிடம் போகவில்லை வீட்டில் வைத்து மனைவி இடத்திலே உன்னை நான் தலாக் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் அல்லது ஒரு ஒரு பஜா ஒரு கடைக்கு போயிருக்கிறார் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறார் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கிறார் அந்த இடத்தில் மனைவியின் மீது கோபம் வந்து அந்த இடத்திலே வைத்து உன்னை நான் தலாக் சொல்லி விடுகிறேன் என்று சொல்கிறார் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த தலாக் தலாக்காக கருதப்பட்டு தலாக் நிறைவேறி விடும் அல்லாஹ் அக்பார் அப்போ அந்த அளவுக்கு இந்த தலாக்கு வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையிலேயே தலாக்குக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் காலைக்கு முன்னால் தான் தலாக் சொல்ல வேண்டும் என்ற அவசியமெல்லாம் கிடையாது ஒரு ஒரு கணவன் மனைவியை வீட்டில் வைத்து தலாக் சொல்லிவிட்டால் அந்த மனைவி தலாக்காகி விடுவார் அந்த தலாக் என்பது அந்த பெண்ணுக்கு இத்தா இருப்பதை அவசியமாக்குகிறது எனவே இத்தா அவர் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு இத்தா முடிந்துவிட்டால் அவர்கள் இரண்டு பேரும் கணவன் மனைவி என்கிற அந்த அந்தஸ்தை இழந்து விடுகிறார்கள் இது நீதிமன்றத்துக்கு ஜமாத்துக்கு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே தலாக் என்பது ஒரு மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ சில நேரங்களில் கணவன் வெளிநாட்டில் இருப்பார் மனைவி ஊரில் இருப்பார் மனைவியை பற்றி இவருக்கு அவருடைய தாய் மூலம் அல்லது சகோதரிகள் மூலம் அல்லது ஊரிலிருந்து வருகிற செய்திகளின் மூலம் தப்பான எண்ணங்கள் உருவாகின்றன மனைவியோடு டெலிஃபோனிலே பேசிக்கொண்டிருக்கும்போது சண்டை போடுகிறார் அந்த சண்டையின் விளைவில் அவர் சொல்கிறார் நான் உன்னை தலாக் சொல்லிவிடுகிறேன் என்று டெலிஃபோன் மூலம் மனைவிக்கு டெலிஃபோன் மூலம் உதாரணமாக கணவன் துபாயில் இருக்கிறார் அல்லது சவுதியில் இருக்கிறார் லண்டனில் இருக்கிறார் மனைவி இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் டெலிஃபோன் மூலம் சொன்ன இந்த தலாக் நிகழுமா இல்லையா தலாக்காக கருதப்படுமா இல்லையா என்று கேட்கப்பட்டால் உலமாக்கல் நவீனகால உலமாக்கள் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது தலாக்காக கருதப்படும் இரண்டு பேருக்கும் இடையில் உள்ள கணவன் மனைவி உறவை அது பாதித்துவிடும் அந்த தலாக்கிலிருந்து இத்தா ஆரம்பிக்கும் இத்தாவுடைய டைம் முடிந்து விட்டால் அவர்கள் கணவன் மனைவி என்கிற அந்த உறவை இழந்து விடுவார்கள் என்பதை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் எனவே இப்போ டெலிஃபோனில் சொல்லுவது கூட அதே போல் சில நேரங்களில் சட் பண்ணும்போது அதாவது எழுத்து வடிவிலே அவர்கள் தலாக்கை மனைவிக்கு சொன்னால் கூட நான் உன்னை தலாக் சொல்லி விடுகிறேன் போய் நடக்கிறது கணவன் மனைவிக்கு இடையிலே வாட்ஸ்அப்பிலே அவர்கள் சாட் பண்ணி கொண்டிருப்பார்கள் பண்ணி கொண்டிருக்கும் போது இரண்டு பேருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய முரண்பாடை வைத்து நான் உன்னை தலாக் சொல்லி விடுகிறேன் என்று கணவன் சொன்னால் அங்கே தலாக் நிகழ்ந்து விடுகிறது என்பதை நவீனகால உலமாக்களில் பெரும்பாலானவர்கள் சொல்வதை நம்ம கவனிக்க வேண்டும் எனவே இந்த தலாக் என்பது மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டிய ஒன்று என்பதை இந்த விஷயங்களின் மூலம் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளலாம் அதே அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை உண்மையிலே கணவன் மனைவி வாழவே முடியவில்லை தீர்வு என்ன என்று கேட்டால் வைத்துக்கொண்டு மனைவியை கொடுமைப்படுத்துவதல்ல தான் நான் திருமணம் முடித்து விட்டேன் என்பதற்காக வேண்டி அவளுக்கும் யாரும் இல்லை என்பதற்காக வேண்டி அவளை வைத்துக்கொண்டு கொடுமைப்படுத்தி கொண்டு அடிமையாக வாழ வைப்பது என்பது இஸ்லாம் விரும்பாத ஒன்றாகும் அப்போ அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற சோய்ஸ் வந்து தலாக் சொல்வது தான் அப்படி தலாக் சொன்னால் அந்த தலாக்கை சரியாக எப்போது எப்படி சொல்ல வேண்டும் தலாக்கை சரியான முறையில் இஸ்லாமிய வரையறைகளை பேணி எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டால் உண்மையில் இந்த விஷயத்தில் நிறைய பேர் தெளிவற்றவர்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதிலே இஸ்லாம் நமக்கு சரியான ஒரு வழிகாட்டலை தருகிறது அதாவது மனைவியை தலாக் சொல்லும்போது ஒரு கணவன் தலாக் சொல்லுகிற போது ஒரு தலாக் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்ல வேண்டும் இது இஸ்லாம் வலியுறுத்தல் ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்வது என்பது பிழையாகும் அது நடக்குமா நடக்காதா என்பது அடுத்தது நம்ம பார்க்கலாம் அதன் மூலம் தலாக்கு இடம்பெறுமா இல்லையா என்பதை அடுத்தது பார்க்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்வது என்பது பிழையாகும் தவறாகும் எனவே ஒருவர் மனைவியை தலாக் சொல்ல விரும்பினால் நான் உன்னை தலாக் சொல்லுகிறேன் என்று ஒரு தடவை தான் சொல்ல வேண்டும் இதுதான் சரியான முறை இரண்டாவதாக அவளை தலாக் சொல்லும்போது மனைவி மாதவிடாயோடு இருக்கக்கூடாது மனைவி ஹைதோடு இருக்கிற நிலையில் தலாக் சொல்லக்கூடாது அப்படி ஒரு கணவன் மனைவி ஹைலோடு இருக்கிற நிலையில் அவளை தலாக் சொன்னால் அவன் பாவம் செய்கிறான் இப்போ மனைவி ஹைலோடு இல்லாமல் ஹைதிலிருந்து சுத்தமாகி மாதவிடாயிலிருந்து சுத்தமாகி கணவனும் மனைவியும் சேராத ஒரு நிலையில் அவர்கள் தலாக் சொல்ல வேண்டும் இப்படி தலாக் சொன்னால்தான் அந்த தலாக் நிறைவேறும் சரியான தலாக்காக இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையில் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை என்று அவர்கள் கருதிவிட்டால் கணவன் மனைவி தலாக் சொல்லுகிற உரிமை அவனுக்கு இருக்கிறது இப்போ பெண் தலாக் கேட்கிற போது ஏற்படுகிற எச்சரிக்கைகள் உண்மையிலே அப்படி தெளிவான ஆதாரங்கள் எதுவும் கணவனுடைய விஷயத்தில் தலாக் சொல்வதில் வரவில்லை வந்திருக்கிற ஆக உச்சகட்டமான ஹதீஸ் வந்து அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஹலால் தலாக்காகும் என்பது தான் அந்த ஹதீஸும் கூட கருத்து வேறுபாட்டுக்குரியது எனவே ஒரு கணவனை பொறுத்தவரையில் அவன் அம் மனைவியோடு வாழ பிடிக்கவில்லை என்கிற போது தலாக் சொல்லுகிற உரிமை அவனுக்கு இருக்கிறது அப்படி தலாக் சொல்ல வரும்போது அவன் சுண்ண அடிப்படையில் அந்த தலாக்கை அமைத்து கொள்ள வேண்டும் உலமாக்கள் இதை அத்தலாக்கு சுண்ணி என்று சொல்வார்கள் சுண்ண அடிப்படையில் தலாக்கை சொல்வது இப்படி சுண்ணா அடிப்படையில் தலாக் சொல்வது என்று சொன்னால் மனைவி மாதவிடாயோடு இருக்கக்கூடாது மாதவிடாயிலிருந்து சுத்தமானவராக மனைவி இருக்க வேண்டும் அப்படியான நேரத்தில் தலாக் சொன்னால்தான் அந்த தலாக் சரியான இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய தலாக்காக அமையும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ ஒரு தலாக் சொல்ல வேண்டும் மனைவி சுத்தமாக இருக்கும்போது தலாக் சொல்ல வேண்டும் இப்படி சொல்லக்கூடிய தலாக் தான் சரியான தலாக்காக கருதப்படும் அதே நேரத்தில் ஒருவர் மனைவியை ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்லுகிறார் இப்போது நம்முடைய சமூகத்தில் நடைமுறையில் இருக்கிற ஒரு இஷ்யூ இப்போது மூன்று தல அந்தி தாலிக் அந்தி தாலிக் அந்தி தாலிக் என்று சொல்வார்கள் அதாவது உன்னை நான் தலாக் சொல்லிவிட்டேன் உன்னை தலாக் சொல்லிவிட்டேன் உன்னை தலாக் சொல்லிவிட்டேன் அது அல்லது உன்னை மூன்று முறை நான் தலாக் சொல்லிவிட்டேன் என்று சொல்வார்கள் இப்படி ஒரே சந்தர்ப்பத்தில் மூன்று முறை ஒருவர் தன்னுடைய மனைவியை தலாக் சொன்னால் அந்த தலாக் மூன்றாக கருதப்படுமா அல்லது ஒரு தலாக்காக கருதப்படுமா என்பதை பொறுத்தவரையில் உலமாக்கள் மத்தியில் இதிலே இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன அந்த இரண்டு கருத்துக்களிலே அதிகமான உலமாக்களினுடைய கருத்து என்னவென்று கேட்டால் அந்த மூன்றும் மூன்றாக கருதப்படும் என்பதுதான் மூன்று தலாக்கை ஒரே தடவையில் சொன்னால் அந்த மூன்று தலாக்கு மூன்றாக கருதப்படும் என்பதுதான் அதிகமான இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடாகும் இருந்தாலும் கூட இதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் அது பிற்பட்ட காலங்களிலே கூடுதலாக ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த தலாக் மூன்றும் ஒன்றாகத்தான் கருதப்படும் இந்த மூன்றும் ஒன்றாகத்தான் கருதப்படும் என்று சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த கருத்தை இமாம் இபுனு சைமியா ரஹிமகுல்லா அவர்கள் சரி காண்கிறார்கள் அதே போல் நவீன காலத்தில் இருந்த ஷேக் இபின்சைமின் ரஹிமகுல்லா அவர்கள் சரி காணுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆதாரம் சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இப்னு அப்பாஸ் லலிள்ளாஹு ஒன்ஹுமா அவர்களுடைய ஒரு ஹதீஸ் அலைஹி வஸல்லம் இஸ்லாமர்களுடைய காலத்தில் அபுபக்கர் டலயுல்லானோர்களுடைய காலத்தில் அதே போல உமர் அலி இல்லானோருடைய ஆரம்ப காலத்திலெல்லாம் மூன்று தடவை தலாக் சொன்னால் அது மூன்றாகவே கருதப்பட்டு வந்தது மூன்று தடவை தலாக் சொன்னால் ஒரு தலாக்காகவே கருதப்பட்டு வந்தது ஆனால் உமர் அலி இல்லானோர்களுடைய ஆட்சியின் பிற்பட்ட காலத்தில்தான் மக்கள் தலாக்குடிய விஷயத்தில் அவசரப்பட ஆரம்பித்த போது உமர் அல்லானவர்கள் அந்த மூன்றையும் மூன்றாக கருத ஆரம்பித்தார்கள் மக்களுக்கு எச்சரிக்கைக்காக வேண்டி என்று இப்னா அப்பாஸ் அலி அல்லாஹுமா சொல்கிற அந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு வந்து ரசல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் அபுபக்ரலி அல்லானுடைய காலத்தில் உமர் அல்லி அல்லானுடைய ஆரம்ப எல்லாம் மூன்று தலாக் சொன்னாலும் அது ஒன்றாகவே கருதப்பட்டு இருந்திருக்கிறது என்ற ஒரு கூற்றை ஆதாரமாக வைத்து இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் எனவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால் இது இஜித்திஹாதுக்குரிய ஒரு விஷயம் மூன்று தலாக்கும் மூன்றாக கொள்ளப்படுமா அல்லது மூன்றும் ஒன்றாக கொள்ளப்படுமா என்பது இஜித்திஹாதுக்குரிய ஒரு விஷயம் இஜித்திஹாதுக்குரிய விஷயம் என்றால் இதில் சரியான முடிவை அடைகிறவருக்கு இரண்டு கூலிகளும் தவறான முடிவை அடைகிறவருக்கு ஒரு கூலியும் கிடைக்கும் என்கிற நிலையிலுள்ள ஒரு மஸ் அலா தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மஸ் அலாவில் வல்லாஹு ஆலம் இமா பிம்னு தைமியா ரஹ்மகுல்லா அவர்களுடைய கூற்று வலுவானதாக தென்படுகிறது எனவே மூன்று தலாக்குகள் சொல்லப்பட்டாலும் அது ஒன்றாகவே கருதப்படும் வல்லாஹூ தாலா ஆலம் அதே டைமில் மாற்று கருத்துக்களை நாம் அது அடியோடு பிழையான கருத்து என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லை என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ ஹைலுடைய நேரத்தில் மனைவியை தலாக் சொல்லுகிறார் மனைவி ஹைலோடு இருக்கிறார்கள் ஹைலோடு இருக்கிற நேரத்தில் மனைவியை தலாக் சொன்னால் அந்த தலாக் தலாக்காக அமையுமா அது தலாக் அதன் மூலம் நிகழுமா என்று கேட்டால் இதிலும் கடுமையான கருத்து வேறுபாடுகள் உலமாக்கல் மத்தியிலே இருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த கருத்து வேறுபாடுகளிலே ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் ஹைலுடைய நேரத்தில் தலாக் சொன்னால் அந்த தலாக் தலாக்காக கொல்லப்பட மாட்டாது ஏனென்றால் நபி சொல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சாரார் உலமாக்கல் சொல்கிறார்கள் ஹைலுடைய நேரத்தில் ஒருவர் தன்னுடைய மனைவியை தலாக் சொல்வது பாவமாகும் ஹைலுடைய நேரத்தில் அவளை தலாக் சொல்ல முயற்சிக்க கூடாது அந்த தலாக்குடைய நிலைக்கு போகக்கூடாது ஆனால் அவர் தலாக் சொல்லிவிட்டால் அந்த தலாக் நிகழும் என்று இரண்டாவது சாரார் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால் தலாக் சொல்ல வருகிறவர் மேக்சிமம் ஹைவுடைய நேரத்தில் மனைவியை தலாக் சொல்ல முற்படக்கூடாது அதே நிஃபாஸ் நிஃபாஸோடு இருக்கிற போதும் நிஃபாஸ் என்று சொன்னால் அதாவது மா அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெற்ற பிரசவ ருது இருக்கிற நிலையில் தலாக் சொல்லுவது பிரசவ ருது இருக்கிற நிலையிலும் வெளியாகிக் கொண்டிருக்கிற அந்த நிஃபாஸுடைய நிலையிலும் தலாக் சொல்லுவது என்பது பாவமாகவும் அது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் தலாக் சொன்னால் அந்த தலாக் நிகழுமா இல்லையா என்பதிலே உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது அதிலே தலாக் நிகழாது என்கிற கருத்தும் இருக்கிறது தலாக் நிகழும் என்கிற கருத்தும் இருக்கிறது நம்மை பொறுத்தவரையில் வல்லாஹு ஆலம் தலாக் நிகழும் என்கிற கருத்து இதிலே வலுவானதாக தெரிகிறது ஏனென்றால் ஒரு தடவை இப்னு அமரது அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் தன்னுடைய மனைவியை அவர்கள் ஹைதுடைய நேரத்தில் தலாக் சொன்னபோது ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவரை மீட்டிக்கொள்ளுங்கள் ரஜா செய்து கொள்ளுங்கள் என்பது ரஜா முட்டுதல் என்பது தலாக் இடம்பெற்றால் தான் நிகழும் என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் சஹை புகாரி முஸ்லீம் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து அந்த உலமாக்கள் இடம் இடம்பெறும் என்று சொல்லக்கூடிய கருத்துத்தான் வலுவானதாக தென்படுகிறது ஒல்லாஹு சால ஆலம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ ஒருவர் சுண்ண அடிப்படையில் தலாக் சொல்லுகிறார் ஒரு தலாக் சொன்னார் ஹைலோ நிஃபாஸோ இல்லாத நிலையில் சுத்தமாக மனைவி இருக்கிற போது தலாக் சொன்னார் இப்போ தலாக் சொன்னால் அடுத்தது என்ன மனைவி தலாக் சொல்லிவிட்டார் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அடுத்த கட்டம் அந்த மனைவி இத்தா இருக்க வேண்டும் அவருடைய மனைவி இத்தா இருக்க வேண்டும் இத்தா என்பது அதாவது வல் முத்தல்ல காத்து ரப்பஸ் நபி அம்ஃபுசின்ன தலாசத்த குரு என்று அல்லாஹ் குரு சொல்கிறான் சொல்கிறார் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் மூன்று ஹைலுகள் வரைக்கும் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் மூன்று ஹைலுகள் அப்போ தலாக் சுண்ணத்தான தலாக் எப்போது சொல்ல வேண்டும் ஹைலிலிருந்து சுத்தமாக இருக்கும்போது தலாக் சொல்ல வேண்டும் எனவே அன்று தலாக் சொன்னதிலிருந்து அவர் ஃபோனில் தலாக் சொல்லியிருக்கலாம் வாட்ஸ்அப்பில் தலாக் சொல்லியிருக்கலாம் நேரடியாக தலாக் சொல்லியிருக்கலாம் அல்லது அவர் லெட்டர் மூலம் எழுதி தலாக் சொல்லியிருக்கலாம் எப்படி தலாக் சொன்னாலும் அந்த தலாக் சொல்லப்பட்ட நாளிலிருந்து அந்த பெண் மூன்று ஹைலுகள் இதாக இருக்க வேண்டும் என்பது அந்த பெண்ணின் மீது உள்ள கடமையாகும் இப்போ இதாக இருப்பது என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் இரண்டு பேரும் அவர்கள் பிரிந்திருப்பது கணவனும் மனைவியும் பிரிந்திருக்க வேண்டும் பிரிந்து எங்கே இருப்பது என்று கேட்டால் இந்த தலாக் அதாவது முதலாவது சொல்லப்பட்ட தலாக்கு பிறகு கணவனும் மனைவியும் பிரிந்திருப்பது கணவனுடைய வீட்டில்தான் மனைவி தன்னுடைய தாயின் வீட்டுக்கு பெற்றோருடைய வீட்டுக்கு போகுவதல்ல அல்லது வேறொரு இடத்தில் போய் இருப்பதல்ல இதாக இருக்கும்போது அவர்கள் இரண்டு பேரும் ஒரு வீட்டில்தான் இருப்பார்கள் அதில் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் தலாக் சொல்லப்பட்டு இதாக இருக்கிற பெண் அந்த வீட்டில் இருக்கிற போது கணவனுடைய வீட்டில் இருக்கிற போது அவளுக்குரிய செலவுகளும் கணவனுடைய பொறுப்பில் தான் இருக்கும் அந்த பெண் தன்னை அலங்கரித்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு ஒரு கவலையான கோலத்தில் தன்னை அலங்கோலமாக ஆக்கி கொண்டிருக்காமல் கணவனுடைய மனதை கவரக்கூடிய முறையில் அந்த பெண் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அப்போது அந்த கணவனுக்கு மீண்டும் தன்னுடைய மனைவியின் மீது ஒரு பிடிப்பு வந்து அவளை மீட்டிக்கொள்ள முடியும் என்பதனால் அந்த கணவன் மனைவியை அவனுடைய வீட்டிலே இத்தாயிருக்க வைப்பான் அவளுக்குரிய செலவுகளை எல்லாம் கொடுப்பான் அவளும் கணவனுக்கு முன்னால் வந்து போய் கொண்டிருப்பாள் தன்னை அலங்கரித்து கொண்டு வந்து போய்க்கொண்டிருப்பாள் கொண்டிருப்பாள் இந்த நேரத்தில் இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு மனப்பிடிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இரண்டு பேரும் அந்த தலாக்கை வித்ரோ பண்ணி கொள்ள முடியும் இதை ரஜா என்று இஸ்லாமிய சட்டத்துறையில் சொல்லுவார்கள் சொன்ன தலாக்கை வித்ரோ பண்ணுவது தன்ன சொன்ன தலாக்கை வித்ரோ பண்ணுறதுக்குரிய வழிகள் என்ன என்று கேட்டால் ஒன்று மனைவியை அழைத்தெடுப்பதுவா நான் இதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுவோம் நம்முடைய பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று மனைவியை அழைத்து கொள்வது என்னுடைய மனைவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் நாங்கள் இரண்டு பேரும் இனி சேர்ந்து போகிறோம் இவ்வாறு சொல்லுவது என்பது அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்குரிய ஒரு வழியாகும் வேறு ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது இதுக்கு தொழுகையோ அல்லது துவாக்களோ அல்லது வேறு சட்ட ரீதியான ஃபார்மாலிட்டிஸோ கிடையாது ம கணவன் என்னுடைய உன்னை நான் மீட்டிக்கொள்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுவோம் என்று அவளை அவன் ஏற்றுக்கொள்வது அல்லது இரண்டு பேரும் சேருதல் என்கிற எண்ணத்தோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அதனால தான் ஒரு வீட்டில் இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்கிறது இரண்டு பேரும் சேர்ந்து இந்த தலாக்கை விட்ரோ பண்ணி ரஜா செய்து இரண்டு பேரும் சேர்ந்து வாழுவோம் என்கிற நோக்கத்தில் தாம்பத்தியத்தில் இரண்டு பேரும் ஈடுபட்டு விட்டால் அல்லது தாம்பத்தியத்திற்கு தேவையான முன் ஆயத்தங்களில் இரண்டு பேரும் ஈடுபட்டு விட்டால் அவர்களுக்கு அந்த சேர்தல் என்பது ஏற்பட்டுவிடும் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அர் என்ற இரண்டு பேரும் மீள சேர்ந்து வாழுதல் தலாக்கை விட்ரா பண்ணி மீள சேர்ந்து வாழுதல் என்பது எவ்வளவு காலத்திற்கு அந்த சான்ஸ் இருக்கிறது என்று கேட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது இத்தா முடியும் வரைக்கும் இருக்கிறது அப்போ இத்தாவுடைய காலம் என்ன மூன்று ஹைவுகள் மூன்று ஹைவுகள் வரைக்கும் இத்தாவுடைய காலம் இருக்கிறது அந்த மூன்று ஐந்துகளுக்கு உட்பட்ட காலப்பகுதிக்குள் கணவன் தன்னுடைய மனைவியை மீட்டிக்கொள்ள விரும்பினால் தாராளமாக மீட்டிக்கொள்ளலாம் எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செய்ய வேண்டியது ஒன்று நான் உன்னை மீட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லி மீட்டிக்கொள்வது அல்லது ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அலக்துல்லில்லா ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள அந்த தலாக் என்ற இடைவெளி போய்விட்டு பழையபடி ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருப்பார்கள் இப்போ மீட்டிக்கொள்வதற்கு இது தலாக் என்பது கணவனுடைய ரைட் என்கிற காரணத்தினால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனைவியினுடைய ஒப்புதலுக்கு இதுக்கு தேவையில்லை அவள்கிட்ட திரும்ப டிஸ்கஸ் பண்ணி நீ விருப்பமா என்றெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இவர் மனைவி ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் மனைவி வேறொரு ரூமிலே தங்கியிருக்கிறார் என்று சொன்னால் கணவன் மனைவியுடைய ரூமுக்கு சென்று மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அல்ஹம்துலில்லா அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் உள்ள அந்த தலாக் பிரச்சினை முடிந்துவிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்திலே இந்த இரண்டு பேரும் ஹைல் அந்த மூன்று ஹைலுடைய காலப்பகுதி வரைக்கும் சேரவில்லை கணவன் மீட்டிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மூன்று ஹைலுகளும் முடிந்துவிட்டால் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலுள்ள கணவன் மனைவி என்கிற உறவு விடும் இதுதான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய விஷயமாகும் இப்போ கணவன் மனைவி என்கிற அந்த உறவு முறிந்து விட்டால் இப்போ நடைபெற்றிருப்பது ஒரே ஒரு தலாக்தான் எனவே இவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ விரும்புகிறார்கள் இப்போ மூன்று ஹைலுகள் இதாக இருந்து விட்டார் அந்த மனைவி இப்போ எல்லாம் ரெண்டு பேரும் இருந்ததுக்கு பிறகு இரண்டு பேருடைய உறவும் துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ரெண்டு பேரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க சப்போஸ் சில நேரம் அந்த கணவன் வேறொரு பெண்ணை கூட திருமணம் முடித்திருப்பான் ஆனால் இந்த பெண் யாரையும் முடிக்கவில்லை அவனுடைய மனைவியாக இருந்து தலாக் சொல்லப்பட்டு இத்தா முடிவில் இருக்கிற இந்த பெண் வேறு யாரையும் திருமணம் முடிக்கவில்லை பெண் இருக்கிறாள் ஒரு மாதமோ அல்லது ஒரு வருடமோ அல்லது ஐந்து வருடங்களோ அந்த பெண் தனியாகத்தான் இருக்கிறாள் இப்போது இந்த கணவன் ஒரு தலாக் மனைவியை சொல்லி இத்தான் முடிந்திருக்கிற அந்த மனைவியை மீண்டும் அவன் தனக்கு தன்னோடு சேர்த்துக்கொள்ள விரும்பினால் சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் சான்ஸ் இருக்கிறது எப்படி சேர்த்து கொள்ளலாம் மீண்டும் அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்வது திருமணம் செய்வதற்கு என்னென்ன தேவையோ அவைகள் அனைத்தும் இந்த திருமணத்திற்கும் தேவை அதாவது மகர் கொடுக்க வேண்டும் வலியினுடைய தேவை இருக்கிறது சாட்சிகளுடைய தேவை இருக்கிறது எனவே மகரை கொடுத்து வலியினுடைய அனுமதியோடு சாட்சிகளை வைத்து இந்த திருமணத்தை அவன் செய்து கொண்டால் அலமது மீண்டும் அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு இஸ்லாம் வழி செய்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மீண்டும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால் தலாக் என்பது ஈஸியாக சிம்பிளாக நாம் பயன்படுத்தி விட்டு போகிற ஒன்று கிடையாது திருமணம் என்று வந்தால் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அன்பும் நேசமும் பாசமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இலகுவாக பிரிந்துவிட்டு போவதற்காக வேண்டி அந்த வாழ்க்கை கிடையாது ஆனால் இரண்டு பேரும் இரண்டு துருவங்கள் அதாவது அவள் ஒரு டைப்பானவர் கணவன் ஒரு டைப்பானவன் இரண்டு பேருக்கிடையிலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிலும் ஷெத்தான் கூடுதலாக குடும்ப வாழ்க்கைகளில் வந்து நின்று விளையாடுவான் அப்படி பிரச்சனைகள் வருகிற போது தலாக்குக்கு போகாமல் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சப்போஸ் தலாக் என்கிற நிலைக்கு நம்ம போனால் அந்த தலாக்கை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது கடும் கோபத்தோடு தலாக் சொன்னால் அந்த அந்த தலாக் வந்து தலாக்காக கொல்லப்பட மாட்டாது கோபத்தோடு தலாக் சொன்னால் நார்மலான கோபத்தோடு சொன்னால் அது தலாக்காக நிகழ்ந்துவிடும் அதே போல் போதையில் இருக்கிற போது தலாக் சொன்னால் தலாக்காக ஆகுமா இல்லையா என்கிற கருத்து வேறுபாடு வருகிற அளவுக்கு இருக்கிறது டெலிஃபோனில் தலாக் சொன்னாலும் தலாக் நிகழும் எஸ்எம்எஸில் தலாக் சொன்னாலும் தலாக் நிகழும் வாட்ஸ்அப்பில் தலாக் சொன்னாலும் தலாக் நிகழும் அதே போல் லெட்டரின் மூலம் தலாக் சொன்னாலும் தலாக் நிகழும் என்கிற அளவுக்கு உலமாக்கள் இந்த தலாக்கை ஒரு சீரியஸான இஷ்யூவாக பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தலாக் சொல்லுகிற போது சாட்சியங்கள் இல்லை என்றிருந்தாலும் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் வீட்டிலேயே தலாக் சொல்லி விட்டோம் என்று சொன்னாலும் அந்த தலாக்கும் நிகழ்ந்து விடுகிறது என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் என்றால் உண்மையில் தலாக் எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொண்டு முடியுமானவரை தலாக்குக்கு போகாமல் விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு மன்னித்து இரண்டு பேரும் வாழ்வதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா ஹோ தாலா இந்த திருமண வாழ்க்கைகளை சீரான முறையிலே அமைத்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இந்த வாழ்க்கையை தொடர்வதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் நம்முடைய சமூகத்திற்கு இது தொடர்பான தேவையான வழிகாட்டல்களை நாம் கண்டிப்பாக வழங்க வேண்டும் இந்த குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவது என்பது சகஜமான ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் விவாகரத்து வரை போவதற்கு நாம் இடம் வைத்து விடக்கூடாது என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே குலு செய்வது தொடர்பாக சில முக்கியமான மசாலாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே விவாகரத்தை கேட்கலாம் என்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல் எந்த சந்தர்ப்பத்தில் நீதிபதி ஜட்ஜ் அல்லது காவி ஹாக்கி கணவனையும் மனைவியையும் பிரித்து விடுவார்கள் என்ற ஃபஸ்கை பற்றியும் நம்ம அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாதுல்லஷானு தாலா இந்த குடும்ப வாழ்க்கைகளை சீரானதாக மகிழ்ச்சியானதாக ஆக்குவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சிரமங்களை அல்லாஹு தாலா போக்கி أبركوا لي كرما والكهليم مخلصي أنا أكير لوانا خا وآخر الدعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.